வணக்கம் உறவுகளே, பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி ஆக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளை போன்ற ஒரு சென்ற இடத்தில் தான் பொத்துவில் முதல் பொடிகண்டி வரையிலான என்கின்ற மாபெரும் பேரணி ஒன்று இடம்பெற்றது நேர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அது இன்றைய போல ஒரு நாள் தான் அது ஆரம்பித்திருந்தது என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த வரலாறுகள் கொண்ட இந்த நாளிலே நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடும் இணைந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினங்களுடைய கலையத்தில் கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளான ஈழநாடு, தினக்குரல், உதயன், வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் முதன்மை எச்சரிகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் வளமை போன்று செலுத்திக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற போது, இந்திய மீனவர் அத்துமுறலை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் இன்று முழு முடக்க போராட்டம், கடற்தொழிலாளர்கள் அழைப்பு விடுத்தனர் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்வதாக இருக்கிறீர்களே. உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது இந்திய இழுவை படகுகளுடைய அத்துமுறல் என்பது தொடர்ச்சியாக வடபிராந்திய கடற்பரப்பிலே தொடர்ச்சியாக அது ஒரு சம்பவங்களாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அத்துமுறை வருகின்ற இந்திய இழுவை படகுகள் இங்கிருக்கக்கூடிய மீனவர்களுடைய வலைகளை, அதாவது கடலே அவர்கள் வீசிவிட்டு செல்கின்ற வலைகளை துண்டு துண்டுகளாக அறுத்து அவை எவற்றுக்குமே பயன்படுத்த முடியாதவாறாக அவற்றை அறுத்து விட்டு செல்வதும் இங்கே தொடர்ச்சியாக நிகழ்கின்ற ஒரு துயரமான சம்பவங்களாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மீனவர்களுடைய படகுகளை மோதி தள்ளுவதும் என்ற மாறான சில அராஜக செயல்களும் வடபிராந்திய கடலிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சம்பவம் தான் அண்மையிலே, அதாவது வடமராட்சி கிழக்கு மருதங்கிரணி பத்ராயன் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இருவர் கடலுக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் கடந்த வியாழக்கிழமை கடலுக்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நாட்கள் செல்ல 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 அவர்களை காணவில்லை என்கின்ற நிலைக்கு அந்த கிராமமே தள்ளப்பட்டது. இதன் பின்னர் அந்த கிராம மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், எல்லோரும் இணைந்து அந்த அதாவது கடலுக்கு சென்று காணாமல் போன அந்த மீனவர்களை தேடுவதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட சென்றிருந்தார்கள். அதற்கு கடற்படையினர் அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் கடல் நோக்கி செல்வதற்கு கடற்படையினர் அனுமதி வழங்காமல் அதாவது உள்ளூர் மீனவர்களை திருப்பி அனுப்பியிருந்தார்கள். நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருந்தார்கள் கடற்படையினர். இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் பத்ராயன் பகுதியில் இடம்பெற்றுக் கொண்ட நிலையில்தான் இரண்டு மீனவர்கள் சடலமாக தாளியடி கடற்கரையோரம் மீட்கப்பட்டார்கள். இதன் பின்னர் அங்கு அந்த பகுதியை பொறுத்தவரையில் ஒரு துக்கமான சூழல் நிலவியது. அது மாத்திரமில்லாமல் மீனவர்களுடைய மனங்களில் ஒரு விரக்தியான தன்மையும் காணப்பட்டது. அதாவது எங்களுடைய மீனவர்களை நாங்கள் தேடி செல்கின்ற போது எங்களை தடுக்கின்ற கடற்படையினர் அல்லது நீரியல் வளத்தினர் கலத்தினர், ஏன் இந்திய இழுவை படகுகள் எங்களுடைய எல்லைகளுக்குள் வந்து மீன்பிடிப்பதை தடுக்கவில்லை என்ற ஒரு விரக்தி மனநிலைக்கு மீனவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாக நேற்று காலையில் இருந்து யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கிரணி பிரதேச செயலகத்தை ஒரு நிர்வாக முடக்கம் செய்த ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். மருதங்கிரணி பிரதேச செயலகத்துக்குள் அரச உத்தியோகத்தர்கள் செல்கின்ற பொழுது அவர்களை உள்நுழைய விடாதவாறு தடுத்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் மருதங்கிரணி பிரதான வீதியையும் அவர்கள் இடைமறித்து அந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். தங்களுடன் உடனடியாக, அதாவது இந்திய இழுவைமடி படகுகளை தடுப்பதற்கு அதாவது வாக்குறுதிகளை வழங்கக்கூடிய துரித நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அங்கே சம்பவ இடத்துக்கு வருகை தர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உள்ளூர் மீனவர்களுக்கு கட்டுப்பாடுகளை போடுகின்ற இலங்கை கடற்படையினரும் அங்கு சமம் அளிக்க வேண்டும். அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய தீர்வுகளை வழங்குவார்களாக தெரியவில்லை. இதனைக்கு தான் எங்களுடைய போராட்டத்துக்கு அவர்கள் வருகை தர வேண்டும். எங்களுக்கு அவர்கள் சரியான ஒரு முடிவை தர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த இடத்துக்கு கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சென்றிருந்தார். ஏற்கனவே முதல் நாள் இரவு சுப்பிரமணிய பகுதிக்கு சென்று மீனவருடைய பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் அங்கிருந்து வெளியேறிந்த கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று தினம் மருதங்கிரணி பிரதேசத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் முன்னெடுத்த போது அங்கு சென்றிருந்தார். அங்கு சென்று அவர் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். உயர்ந்த மீனவர்களுக்காக ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து அந்த அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக அவர்களுக்கான இழப்பீடுகளை, அந்த குடும்பத்தினருக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதாகவும், அதே போன்று இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதை தவிர்ப்பதற்கு தான் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருந்தார். அத்தோடு இந்திய இழுவைமடி படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் வரைதருமாக இருந்தால் அவற்றை கரைக்கு கொண்டு வாருங்கள் என்றவாறாக அங்கு போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். ஆனாலும் கூட அங்கிருந்தவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இத்தனை தூரம் எங்களுக்கு வாக்குறுதிகளை வழங்குகின்றீர்கள், கடந்த முறையும் வருகின்ற போது வாக்குறுதிகளை வழங்கியிருந்தீர்கள், இந்த வாக்குறுதிகளை எழுத்து மூலம் தாருங்கள் என்ற ஒரு கோரிக்கையினை அந்திருந்த போராட்டக்காரர்கள் எழுப்பினார்கள். எழுத்து மூலம் தன்னால் அந்த உறுதிமொழிகளை வழங்க முடியாது என்று தெரிவித்து தன்னுடைய வாய்மொழி மூலமான அதாவது வாக்குறுதிகளையே எழுத்து மொழி மூலமான வாக்குமொழிமான எடுத்துக் கொடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவர் வெளியேறியிருந்தார். உரிய வகையிலான ஒரு பதினொன்றை வழங்காது அவர் வெளியேறியிருந்தார். இந்த சம்பவங்கள் நேற்று வடமராட்சி கிழக்கு பகுதியில் இடம்பெற்றது. அது மாத்திரமில்லாமல்
தொடர்ச்சியாக நேற்று இரண்டாவது நாளாகவும் பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களும் அதாவது பொன்னாலை பருத்தித்துறை பிரதான வீதியை மறித்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த விடயங்கள் தான் இன்று பத்திரிகைகளில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறான விடயங்களின் அடிப்படையில் தான் நேற்று தினம் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்கள் சங்கங்களினுடைய சமாசத்தினார். இன்று யாழ் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் ஒரு முடக்க போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் அதற்கான ஆதரவை அனைத்து தரப்பினர் தர வேண்டும் என்ற கோரிக்கையினை அவர்கள் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த விடயத்தை இடநாட்டு பத்திரிகையும் தன்னுடைய முதன்மை செய்திகளாக திட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று மருதங்கேணி பிரதேசத்தில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பான விடயத்தை தன்னுடைய முதன்மை செய்திகளாக உதயன் பத்திரிகை தருகிறது. தொடரும் இந்திய ட்ரோலர்களின் அடாவடி, பொங்கி எழுந்த மீனவர்கள் வீதிகளில் முற்றுகை போர், மருதங்கேணி பிரதேச செயலகம் முடக்கம், பதற்றமானது பருத்தித்துறை என்றவாறாகவும் உதயன் பத்திரிகையின் முதன்மை செய்திகள் சுட்டிக்காடுகிறது. வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக தேசிய அளவிலான செய்தி தருகிறது. தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் வடமராட்சியில் பெரும் பதற்றம் என்றவாறாக மீனவர்களுடைய போராட்டம் தொடர்பான விடயத்தை தினக்குரல் பத்திரிகையும் இன்று முக்கியத்துவம் கொடுத்து பேசி வருகிறது. வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த போராட்டத்துக்கு முதன்மை பக்கத்திலே முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் முதன்மை செய்திகளுக்கு அந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அது என்ன தெரியவில்லை. கொடுங்கோன்மை அரசை விரட்டி அடிக்க ஓரணியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் ராய் திசனர் என்று தெரிவித்திருப்பதாக அந்த விடயத்தை வலம்புரி பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் இங்கே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறீர்களே. இவ்வாறாகத்தான் அந்த செய்திகள் இன்று அதாவது ஜாழ்பாண குடாநாட்டிலிருந்து வெளியாகி எங்களுடைய கடிதத்தில் கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகள் இவ்வாறானதான் என்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக முதன்மை பக்கங்கள் இடம்பெற்றக்கூடிய பிரதான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஈழநாட்டை பொறுத்தவரையில் அரச அலுவலகங்களை வடக்கில் முடக்குவோம், மீனவர்கள் எச்சரிக்கின்றவாறாக ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகள் தரப்படுகிறது. அதேபோல மீனவர் சங்கங்களை பேச்சுக்கு அழைக்கிறார் வடக்கு ஆளுநர் போன்ற விடயங்களும் முதன்மை பகுதியில் இடம்பெற்றுகிறது. பலாலி மீனவர்களும் நேற்று போராட்டம் என்ற விடயமும் ஈழநாட்டில் இடம்பெற்றுகிறது. ஹர்த்தால் அழைப்புக்கு விக்னேஸ்வரன் ஆதரவு என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டுகிறது. ஒரு காலத்திலே விக்னேஸ்வரனுக்கு ஆதரவாக ஹர்த்தால் செய்தார்கள், தற்போது விக்னேஸ்வரன் ஹர்த்தாலுக்கு ஆதரவு என்றவாறாக சுட்டிக்காட்டுகிறார் தவிர அதற்கான அழைப்புகளவே விடவில்லை என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. வடக்கு கடற்பரப்புக்குள் நுழைந்த இந்திய மீனவர்கள் 21 பேர் சிக்கினர், வடமராட்சி மீனவர் வளைத்து பிடித்தனர், கடற்படையினர் அவர்கள் உட்படைக்கப்பட்டார்கள். அதாவது வடமராட்சி கடற்பரப்புக்குள் உள்நுழைந்த அதாவது அத்துமீறி உள்நுழைந்த இந்திய மீனவர்களை வடமராட்சி மீனவர்கள் சுட்டி வளைத்து பிடித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 21 இந்திய மீனவர்கள் பிடிபட்டிருந்தார்கள். அதிலே 11 வயதுக்குட்பட்டவர்களும் அந்த அதாவது வடமராட்சி மீனவர்களால் பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களிலே உள்ளடங்குகிறார்கள் என்பதும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதனைத்தான் அவர்கள் கடற்படையினரும் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கு ஏழுநாடு தருகிறது. வடக்கில் நேற்று 26 தொற்றாளர்கள் என்றவாறாக ஒருபுறம் கொரோனா தொற்று பரவலும் அதிகரித்து செல்கிறது, வாழ்க்கை செலவு ஒருபுறம் அதிகரித்து செல்கிறது, மறுபுறம் இவ்வாறாக இந்திய மீனருடைய அத்துமுறை சம்பவங்கள் அதிகரித்து செல்கிறது, அதனோடு இணைந்ததாக மீளவும் கோவிட் தொற்று பரவலும் அதிகரித்து செல்கிறது என்றும் ஈழநாடு அந்த விடயத்தையும் தருகிறது. நாங்கள் அது தொடர்பாக பின்னர் உங்களுக்கு விரிவாக தருகின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்க்கின்ற போது மீனவர்களுக்கு மதுபோதையா போராட்டத்தை கொச்சப்படுத்திய டக்ளஸ் என்றவாறாக உதயன் ஒரு விடயத்தை தன்னுடைய முதன்மை பகுதியில் இருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு வடக்கு மீனவ பிரதிநிதிகளுக்கு ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அழைப்பு என்றவாறான விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளை தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பாக தலையிட இந்தியாவுக்கு சட்ட ரீதியான உரிமை கொண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் கச்சா திட்டது பாரதமே தவிர தமிழ் தலைவர்களோ புலிகளோ அல்ல என்று விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு எந்த நேரத்திலும் நாம் பதவி நீக்கப்படலாம், அமைச்சர் உதய கமன்புல தகவல் என்ற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆட்டோவை பந்தாடிய ரயில், ஒரே குடும்பத்தில் நால்வர் உயிரிழப்பென்றவாறான விடயங்கள் காலி பூசா பகுதியில் இடம்பெற்ற சம்பவமாகவே பதிவாகி இருக்கிறது. ஜெனிவாவில் இம்முறை இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஐநா பதிவிட பிரதிநிதியிடம் கூட்டமைப்பு கோரிக்கின்றவாறான செய்திகளும் இன்று காணப்படுகிறது. அதேவேளை கன்னியா வெண்ணுருட்டு சிவனாலயத்துக்கு பூட்டு எவரும் செல்ல முடியாது என்ற செய்தி இன்று திருக்குறள் பதிவில் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று அந்த விடயங்களை ஈழநாடு பத்திரிகை செய்திகளாக தந்திருந்தது, ஆனால் அவற்றுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையிலே தற்போது நேற்றைய தினமும் ஆலய பூட்டப்பட்டிருந்ததாக இங்கே தினக்குரல் பத்திரிகை செய்திகள் தந்திருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிற நேர்களே. இவ்வாறான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக விரிவாக உங்களுக்கு தருகின்றோம். அதற்கு முன்பாக பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது இந்திய அத்துமுறைகளை கண்டித்து ஜாழ்ப்பாணத்தில் இன்று முழு முடக்க போராட்டம், கடத்தொழிலாளர்கள் அழைப்பு விடுத்தார்கள் என்று ஈழநாடு தலைப்பை தந்திருக்கிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம்.
இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கண்டித்து இன்று புதன்கிழமை யாழ் மாவட்டத்தை முழுமையாக முடக்கி போராடுவதற்கு மீனவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அவை 11வது பக்கம் நோக்கி செல்கிறது நேர்களே. 11வது பக்கத்திலிருந்து அவருடைய மேலதிக விடயங்களை விரிவாக பார்க்கிற போது, அதாவது யாழ் மாவட்ட கடல் தொழிலாளர் சங்கங்களின் சமாசங்களின் அழைப்பின் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பிரதான வீதிகளை முடக்கும் போராட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் போராட்டத்துக்கு ஆதரவளிக்குமாறு பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்களே. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய தினம் வெளிநாட்டினுடைய முதன்மைச்சர்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முதன்மைச்சர் தொடர்பாக பார்க்கலாம். தொடரும் இந்திய ட்ரோலர்களின் அடாவடி, பொங்கி எழுந்த மீனவர்கள், வீதிகளில் முற்றுகை போர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த கோரி பருத்தித்துறை மீனவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேசத்தை நேற்று காலை முதல் மீனவர்கள் முற்றுகையிட்டதாலும் வீதி மறியல் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாலும் அந்த பிரதேசத்தில் பதற்ற நிலைமை காணப்பட்டது என்று அந்த விடயங்கள் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அவை 15வது பக்கம் நோக்கி நகர்ந்து செல்கிற நேரத்தில் அது தொடர்பாக இங்கே பார்க்கிற போது எல்லை தாண்டி மீன்பிடிகளை உபதலைப்படப்பட்ட செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம். வடக்கு கடற்பரப்புகளில் இந்திய இழுவை படகுகளின் எல்லை தாண்டிய மீன்பிடியால் தங்கள் மீன்பிடி உபகரணங்கள் சேதமாக்கப்படுகின்றன என்று வடக்கு மீனவர்கள் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வருகிறார்கள். எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மீனவர்கள் பல்வேறு தரப்புகளிடம் கோரிக்கை விடுத்திருந்த போதும் இந்த விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. வடக்கு மீனவர்களால் அதாவது வடக்கு மீனவர்களால் அடையாள கவனயறிவு போராட்டங்கள் பல தடவைகள் நடத்தப்பட்ட போதும் எல்லை தாண்டிய மீன்பிடி தொடரவே செய்தது. இந்த பின்னணியில் கடந்த 27ஆம் தேதி பருத்துறை வத்திராயனில் இருந்து கடத்தலிற்கு சென்ற இருவர் நேற்று முன்தினம் சடலங்களாக கரையொதுங்கினர். அவர்களின் உயிரிழப்புக்கு இந்திய இழுவை படகுகளே காரணம் என்று உள்ளூர் மீனவர்கள் நம்பும் நிலையில் நேற்று முன்தினம் முதல் பருத்துறை மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. பருத்தித்துறை சுப்பிரமணியம் மீனவர்கள் நேற்று முன்தினம் காலை முதல் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய இழுவை படகுகளால் அறுக்கப்பட்ட தங்கள் வலைகளை வீதியின் குறுக்கே வைத்து அவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தால் வீதி போக்குவரத்துகள் தடைபட்டிருந்தன. தங்கள் கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதேவேளை நேற்று முன்தினம் நள்ளிரவு பருத்தித்துறை கடற்பரப்பில் இந்திய இழுவை படகு ஒன்று மீன்பிடியில் ஈடுபடுகின்றமை தொடர்பில் அறிந்த பருத்தித்துறை மீனவர்கள் ஃபைபர் படகுகளில் சென்று இழுவை படகை முற்றுகையிட்டனர். படகில் இருந்தவர்களை கரைக்கு கொண்டு வர முயற்சித்த போதும் இந்திய இழுவை படகில் இருந்தவர்கள் பெட்ரோல் குண்டு மற்றும் கற்கள் குண்டு தாக்குதல் நடத்தினார்கள் என்று உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். கடலில் இழுவறி நடந்து கொண்ட சமயம் அங்கு வந்த கடற்படையினர் இழுவை படகில் இருந்த இந்திய மீனவர்களை கைது செய்ததுடன் படகையும் கையகப்படுத்தினர். அதன் போது இலங்கை கடற்படையினர் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்று உள்ளூர் மீனவர்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு நள்ளிரவு நடந்த சம்பவங்களின் எதிரொலியாக நேற்று காலை பருத்தித்துறை மீனவர்களால் மருதங்கனை பிரதேச திலகம் முற்றுகையிடப்பட்டது. அலுவலர்கள் எவரையும் உள்ளே விடாத மீனவர்கள் அத்துமீறிய மீன்பிடியை தடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த இரு மீனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். நூற்றுக்கணக்கான மீனவர்கள் அந்த பகுதியில் திரண்டதால் பெரும் பதற்ற நிலைமை காணப்பட்டது. பிரதேச திலகத்தை முற்றுகையிட்டவர்களுடன் கடற்கரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த கலந்துரையாடினார். அதன் பின்னர் பிரதேச திலகத்துக்குள் அலுவலர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். பருத்தித்துறை சுப்பிரமணியம் மீனவர்கள் நடத்தி வரும் வீதிமறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடற்கரை அமைச்சரும் இலங்கை கடற்படை தளபதியும் ஒன்றாக வந்து எழுத்து மூலமான உறுதிமொழியை வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் என்றும் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை சுட்டிக்காட்டியிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் தினகுரல் பத்திரிகையுடைய முதன்மை செய்தி தொடர்பாக பார்க்கிற பொழுது தினகுரல் பத்திரிகை வடமராட்சியில் பெரும் பதற்றம் வந்தவாறாக அந்த விடயங்களை தள்ளப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இங்கே பார்க்கலாம். வடமராட்சி கிழக்கு பத்ராயன் பகுதியில் கடத்தலுக்கு சென்ற நிலையில் இந்திய இழுவை படகுகளினால் மோதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படும் இரண்டு மீனவர்களின் மரணத்துக்கு நீதி கோரி மருதங்கனி பிரதேசத்தை முற்றுகையிட்டும் மருதங்கனி தாளியடை பிரதான விதியை மறைத்தும் வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை பாரிய கண்டன போராட்டத்தை மேற்கொண்டனர். கடந்த 27ஆம் தேதி வியாழக்கிழமை கடலுக்கு சென்ற வத்திராயன் பகுதியைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்ற சம்பவத்தையும் இங்கே பதிவு செய்கிறது திருக்குறள் பத்திரிகையும். அதே போன்று அந்த போராட்டம் தொடர்பான இனி தகவல்களும் ஏற்கனவே நாங்கள் உதயன் பத்திரிகையினூடாகவும் அதே போன்று நீங்கள் நேற்று முதல் எங்களுடைய செய்திகளூடாகவும் பார்த்திருந்த விடயங்களைத்தான் இங்கே திருக்குறள் பத்திரிகையும் தொடர்ந்திருக்கிறது. ஆகினால் நாங்கள் அந்த விடயங்களை தவிர்த்துக் கொண்டு ஏனைய இந்த போராட்டம் தொடர்பாக திருக்குறள் பத்திரிகை ஏனைய விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம்.
பருத்தித்துறையில் தொடரும் கடத்தொழிலாளர் போராட்டம் என்ற மற்றொரு செய்தி ஒன்று ஈழ நாட்டினுடைய அதாவது தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே பிரசுரிக்கப்படுகிறது. அவற்றை பார்க்கலாம். வடகடல் பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து வடமராட்சி பருத்தித்துறை சுப்பிரமணியம் பகுதியில் நேற்று இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து வீதிமறிகள் மற்றும் கண்டன போராட்டம் இடம்பெற்றது. வீதியில் கூடாரங்களை அமைத்து படகுகள் மற்றும் வலைகளை வைத்து கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு இரண்டாவது பகுதி நோக்கி செல்கிறது. நாங்கள் இரண்டாவது பகுதியிலிருந்து விரிவாக இங்கே பார்க்கிற போது இதனால் வீதி ஊடான போக்குவரத்து நேற்று இரண்டாவது நாளாக முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்தது. இதேவேளை போராட்டம் இடம்பெறும் பகுதியில் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய விடங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்திய மீனவர்களை சுற்றி வளைத்து பிடித்த வடமராட்சி மீனவர்கள் 21 பேர் சிக்கினர். 7 தேதி வரை விளக்கம் அறிகள் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அது விடயம் இங்கே ஈழ நாட்டிலே காணப்படுகிறது. வடக்கு கடற்பரப்புக்குள் நுழைந்த இந்திய மீனவர்கள் 21 பேர் சிக்கினார்கள் என்று ஈழ நாட்டு விடயத்தை தருகிறது. நாங்கள் ஈழ நாட்டிலிருந்து விடயத்தை விரிவாக பார்க்கலாம். வடக்கு கடற்பரப்பினுள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களின் இரு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமிழக மீன்பிடி படகுகளை நேற்று முன்தினம் இரவு நடுக்கடலில் வடமராட்சி மீனவர்கள் சுற்றி வளைத்ததால் பதற்ற நிலை ஏற்பட்டது. இதன்போது 2 மீன்பிடி படகுகளுடன் 21 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் காலை நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 400 மேற்பட்ட விசைப்படகுகளில் 1000 மேற்பட்ட மீனவர்கள் கடத்தலுக்காக சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்திய மீனவர்கள் நள்ளிரவு இலங்கை கடற்பரப்புக்கு நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வடமராட்சி மீனவர்கள் படகுகளில் புறப்பட்டு சென்று அவர்களை சுற்றி வளைத்தார்கள். இதனால் கடலில் பெரும் முருக நிலை ஏற்பட்டது. இதன்போது இந்திய மீனவர்கள் வடமராட்சி மீனவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது. இதன்போது உடனடியாக அங்கு விரைந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 விசைப்படகுகளையும் அதில் இருந்த 21 மீனவர்களையும் கைது செய்து மயிலிட்டி துறைமுகத்துக்கு அழைத்துச் சென்றனர். கடந்த 27 தேதி யாழ்ப்பாண வடமராட்சியிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் படகில் அவருடைய படகின் மீது தமிழக மீனவர்களின் மீன்பிடி விசைப்படகு மோதியதில் படகு நடுக்கடலில் மூழ்கி படகில் இருந்த இருவர் உயிரிழந்திருந்தார்கள். அந்த நிலையில்தான் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறலிலிருந்து மீன்பிடி ஈடுபடும் தமிழக மீனவர்களை படகுடன் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வடமராட்சி பகுதியில் நேற்று முன்தினம் காலை முதல் வீதிகளில் படகுகளை வைத்து மீனவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாண மீனவர்கள் தங்களது பைபர் படகுகளில் கடலுக்கு சென்று எல்லை தாண்டி வந்துள்ள தமிழக மீனவர்களின் படகளை சுற்றி வளைத்து சிறைபிடிக்க படகுடன் சென்றார்கள். அப்போது வடமராட்சி கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 படகையும் அதிலிருந்து 21 மீனவர்களையும் இலங்கை மீனவர்கள் சுற்றி வளைத்து சிறைப்பிடித்து கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் வடமராட்சி மீனவர்களால் பிடிக்கப்பட்ட 2 படகையும் அதிலிருந்து 21 மீனவர்களையும் கைது செய்து மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் என்றும் அந்த விடயம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை அவதானத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்கள் அந்த விடயங்கள் என்று ஈழ நாட்டினுடைய முதன்மை பகுதியில் காணப்படுகிற செய்திகளாக இருக்கிறது. இந்த விடயங்களோடு பலாலி மீனவர்களும் நேற்று போராட்டம் என்ற மற்றொரு செய்தியையும் ஈழ நாடு பத்திரிகை தருகிறது. அவற்றையும் பார்க்கலாம். இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்துள்ள வடமராட்சி மீனவர்களின் போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் முகமாக பலாலி வளலாய் மீனவர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றவாறாக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. நேற்றிலே தொடர்பாக பார்க்கலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த போராட்டத்தால் பரதுத்துறை பொன்னாலை வீதியின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டது. போராட்டத்தை முன்னெடுத்த மீனவர்கள் வீதிகளின் குறுக்கே படகுகள் மற்றும் வலைகளை போட்டு தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்திகள் இங்கே அமைந்திருக்கிறது. இதேவேளை நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே பார்க்கின்ற போது கடற்தொழில் அமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக உரிப்பிடக்கூடிய மற்றொரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அது தினக்குரல் பத்திரிகை பிரசுரிக்கப்படுகிறது. போதையில் சில மீனவர்கள் தமிழ் கட்சியை தூண்டுகிறது, திரும்பி வந்து விட்டேன் என்கின்றார் அமைச்சர் டக்ளஸ் என்றவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தொடர்பாக இங்கே பார்க்கலாம். பருத்தித்துறை சுப்பிரமணியம் பகுதி மீனவர்கள் தமிழ் கட்சி ஒன்றினால் போராட்டங்களுக்கு தூண்டிவிடப்படுகின்றனர் என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு பெறும் போராட்டங்கள் தொடர்பாக என்ற வாரம் அந்த விடயம் இரண்டாவது பகுதி செய்திருந்தாங்க. இரண்டாவது பகுதியிலிருந்து பார்க்கிற போது போராட்டம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீண்ட காலமாக இந்தியா கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய செயற்பாடுகளால் மீன் வளங்கள் அழிக்கப்பட்டு எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் அழிக்கப்படுகிறது. இதனால் எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
வன்முறை நிலவிய காரணத்தினால் மக்கள் களத்தொழிலை செய்யவில்லை. இந்த நிலையில் வன்முறை முடிந்து மீண்டும் களத்தொழிலை நிம்மதியாக செய்கையில் மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்ததை போன்று இலங்கை களத்தொழிலாளர்களின் பிரச்சினை எல்லை தாண்டி போயுள்ளது. சமீப காலமாக எமது களத்தொழிலாளர்களின் வலைகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் மிகுந்த கொந்தளிப்படைந்த மக்கள் தாமே கடலில் இந்திய மீனவர்களை பிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் இறங்க வேண்டாம் என்று எமது மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எமது கடற்படையினர் நடவடிக்கைகளை எடுப்பார்கள். இந்த நிலையில் சுப்பிரமணியம் பகுதியில் இங்குள்ள தமிழ் அரசியல் கட்சியினர் அவர்களை தூண்டுகின்றார்கள். 13ஆம் திருச்சட்டம் வேண்டாம் என்று கூறும் கட்சியினர் அவர்களை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். நான் சம்பவத்தின் பின்னர் அந்த இடத்துக்கு சென்ற போது கிடைக்கக்கூடிய நிலைமையில் சேரவில்லை. சிலர் போதையில் இருந்தார்கள். அவர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டால் பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் நான் திரும்பி வந்து விட்டேன் என்றவாறாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுக்கூடிய கருத்துக்களை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை மற்றொரு வழியும் அமைச்சர் குறிப்பிட்டுக்கூடிய கருத்து பிரசரிக்கப்படுகிறது. உயிரிழந்த பாதிக்கப்பட்ட வடமராட்சி கடற்பொழிலாளர்களுக்கு நட்ட வீடு அமைச்சரவை பத்திரம் சௌகரிக்கப்படும் என்கின்றார் கடற்தொழில் அமைச்சர் என்ற செய்தி தொடர்பாகவும் இங்கே பார்க்கலாம். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறிய இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டேடு வழங்கப்படும். அத்துடன் உயிரிழந்த மீனவர்கள் குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். இதற்கான விசேட அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மெரதங்கனி பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து பேசும்போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். உங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்திய கடற்தொழிலாளர்களினால் ஏற்படுத்தப்படும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றே விருப்பத்துடனே உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். என்னுடைய கருத்துக்கள் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு அணி திரள்வீர்களாயின் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவேன் எனவும் அமைச்சர் அக்லஸ் தேவானந்தா கருத்து தெரிவித்ததாக அந்த விடயங்களும் இங்கே தினக்குரல் பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை தொடர்ச்சியாக மற்றொரு விடயம் தொடர்பாகவும் இங்கே பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையும் அந்த விடயம் தொடர்பாக தந்திருக்கிறது. அரசு அலுவலகங்களை வடக்கில் முடக்குவோம், மீனவர்களை எச்சரிக்கின்றவாறாக ஈழநாடு அந்தபடி தருகிறது. இந்திய மீனவர்களால் ஜாழ்ப்பாண மீனவர்கள் கொலை செய்யப்படுகின்றமை, மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றமை உட்பட அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடக்கின் அரசு அலுவலகங்களை முடக்க தீர்மானித்துள்ளதாக மீனவ சங்க பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக இங்கே 11வது பக்கம் நோக்கி செல்கின்ற போது பார்க்கலாம். வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் இருவரை இந்திய மீனவர்கள் படகுகளால் மோதி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக வடமராட்சி கிழக்கு உட்பட கரையோர பகுதிகளில் மீனவர்கள் போராட்டம் தீவிரம் பெற்றிருக்கிறது. குறித்த பகுதிகளில் வீதிகள் முடக்கப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பரிந்துரை மீனவ சங்க பிரதிநிதிகள் ஒன்று கூடி சில தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவரின் அடிப்படையில் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த கடற்படையினர் உத்தரவாதம் வழங்க வேண்டும். அதே போல கடற்தொழில் அமைச்சரும் வாக்குறுதி வழங்க வேண்டும். வளமை போல வாக்குறுதி வழங்காமல் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் அடாவடி நடவடிக்கைகள் தொடர்ந்தால் தொழில் முடக்க போராட்டம் முன்னெடுக்கப்படும். அதே போல பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகம் உட்பட அரசு திணைக்களங்களை முடக்கி போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் அதாவது பருத்தித்துறை கடற்தொழிலாளர்கள் சங்கம் இவ்வாறு தீர்மானங்கள் எடுத்திருப்பதாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. தொடர்ச்சியாக மற்றொரு விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். மீனவ சங்கங்களை பேச்சுக்கு அழைக்கிறார் வடக்கு ஆளுநர் என்றவாறான செய்தியாக அது அமைகிறது. வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக மீனவ சங்கங்களுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த பேச்சு இன்று புதன்கிழமை அதாவது சூம் தொழில்நுட்பம் ஊடாக இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை நாட்களாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்த நிலைக்குத்தான் மீனவர்களுடன் சூம் வழி ஊடாக பேசுவதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கலாம். தமது பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை வழங்கக்கோரி பிரதான போக்குவரத்து தடங்களை இடைமறித்து மீனவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். கடற்தொழில் அமைச்சர் மீனவர்களுக்கு அதாவது கடற்தொழில் அமைச்சர் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த போதும் சமரசம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் மீனவர் அமைப்புகளை கலந்துரையாடலுக்கு வருகை தருமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அழைப்பு விடுகிறார். இன்று முற்பகல் 10 மணிக்கு இந்த பேச்சு இடம்பெறும் என்றும் அந்த செய்திகள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் அதாவது நேற்று தினம் இடம்பெற்ற மீனவர்களுடைய போராட்டங்கள் அதே போன்று போராட்டம் தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் எடுத்த முடிவுகள் அமைச்சருக்கு மீனவர்கள் வழங்கிய பதில்கள் அதே போன்று வடக்கு மாகாண ஆளுநர்
மின்னர்களுடன் பேசுவதற்காக விடுத்திருக்கக்கூடிய அழைப்புகள் போன்ற விடயங்கள் உள்ளடக்கியதாகவே இந்த செய்திகள் இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறீர்கள். இது தொடர்பாகத்தான் இன்று உதயன், அதே போன்று இளநாடு, தினக்குரல் வளமுறையாக பத்திரிகைகள் பெரும்பாலும் செய்திகள் இணைத்திருப்பதை நாங்கள் இங்கே அபதந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களும் பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. வலமுறை பதிரிகையினுடைய முதன்மச்செய்தியாக இன்று அமைந்திருப்பது, கொடுங்கோன்மை அரசை விரட்டியடிக்க ஓரணிகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராயுதே என்றவாறாக ராயுதே சீனரத்னம் அவருடைய ஒளிப்படத்தின் வராக இந்த செய்திகள் அமைந்திருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். கொடுங்கோன்மை அரசை விரட்டியடித்து மக்களாட்சி ஏற்படுத்த ஓரணியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராயுதே சீனரத்ன வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். அவர் தெரிவித்துக்கூடிய கருத்துக்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்த ஜனாதிபதி யார் என்று போட்டியிடுவதை, அதாவது யார் என்று போட்டி போடுவதை விடுத்து எதிர்வரும் குறிப்பிடக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். தொடர்ச்சியாக எதிர்வரும் தேர்தல் சம்பந்தமாக எதிர்க்கட்சியின் அரசியல் கட்சிகள் வட்டமேசையில் பேச்சுவார்த்தைகளை நடாத்துவது அவசியம். அடுத்து ஜனாதிபதி ராய்தபா, சைதா, பாட்டாளியா, அனரவா என்பது மக்களுக்கு தேவையில்லாத விடயம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், மக்கள் அடுத்த ஜனாதிபதி யார் என்பது பற்றி சிந்தனைகள் இல்லை என்றும், தலைவலிக்கு தலைகணை மாற்று, அதாவது தலைவலிக்கு தலைகணியை மாற்றுவதற்கு பதிலாக இந்த கொடுங்கோன்மை அரசாங்கத்தை விரட்டியடித்து மக்களாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்த அனைவரும் ஓரிடத்தில் கூடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று ராயுதே சீனரத்ன வலியுறுத்தியிருப்பதாக வலமுறை பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலமுறை பத்திரிகையிலிருந்து மற்றொரு விடயத்தை பார்க்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக திருத்தப்பட வேண்டும், மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் என்று அந்த விடயம் பிரசுரிக்கப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக திருத்தியமைக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கிறது. அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு கடந்த 27ஆம் தேதி என்ற வாராக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி ஒரு வர்த்தமானியத்தை வெளியிட்டிருந்தது. ஆனால் இது போதுமானதில்லை என்றும், இது சர்வதேசத்தின் அழுத்தங்களை தணிப்பதற்கான அரசின் முயற்சி மட்டுமே என்றும் சர்வதேச மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்னும் ஒரு வருடம் மனிதுரிமைகள் பேரவை அமர்வுக்கு முந்தைய இன்னும் ஒரு காலமாகும். அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் GSP+ சலுகை அற்றுப்போகும் சூழ்நிலை ஏற்படும். இதற்கு மத்தியில் அரசாங்கம் தற்போது சர்வதேசத்தின் தாக்கத்தை உணர ஆரம்பித்துள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு சர்வதேச சமூகம் பயங்கரவாத தடை சட்டத்தின் முழுமையான திருத்தங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியிருப்பதாகவும் அந்த விடயங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறீர்கள். இது பயங்கரவாத தடை சட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்றவாறாக அந்த விடயங்கள் பிரசுரிக்கப்படுகிறது. ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தை மறுசீரமைப்பது அமைத்திருப்பதாக குறிப்பிட்டு 27ஆம் தேதி ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த திருத்தங்கள் பார்க்கிற போது ஏனி, அதாவது ஏற்கனவே இருந்த சட்டங்களுக்கு இதுக்கு எந்த விதமான மாறுபாடுகளும் இருக்கவில்லை என்று அண்மைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடக பேச்சாளர் எம் சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருந்தார். அது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிசனுடைய கவனத்துக்கும் அந்த விடயத்தை கொண்டு வந்திருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க வேண்டியதாக இருக்கிறது. இதனைத்தான் சர்வதேச மனிதுரிமைகள் கண்காணிப்பாகவும் இந்த பயங்கரவாத சட்டம் முழுமையாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தியிருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக தொடர்ச்சியாக ஏனைய விடயம் தொடர்பாக இங்கே பார்க்கிற போது திருக்குறள் பத்திரிகை நாங்கள் சொல்லலாம். ஓட்டோவை பந்தாடிய ரயில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் உயிரிழப்பு என்றவாறாக அந்த விடயம் பிரித்துரைக்கப்படுகிறது. அது தொடர்பாக இங்கே பார்க்கலாம். காளி பூசா ரிலம்ப சந்தையில் உள்ள புகையிரதவ கடமையில் ஏற்பட்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டி மீது புகையிரதம் மோதியதால் இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. சமீபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த வெள்ளபாட பூசா பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று முற்பகல் 10:45 மணியளவில் பாதுகாப்பற்ற புகையிரத கடமையை கடக்க முற்பட்ட போதே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக இங்கே பார்க்கலாம். பேலியத்தவையிலிருந்து பவுனியா நோக்கி பயணித்த ரயிலட்டர் ரெஜினா புகையிரதத்துடன் முச்சக்கர வண்டி மோதியே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. இதனால் முச்சக்கர வண்டி நீண்ட தூரம் தூக்கி வீசப்பட்டதுடன் பலத்த சேதமடைந்துள்ளது. அத்துடன் அதில் சென்ற 46 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி, அவருடைய மனைவியின் தாயார் 84 வயதுடையவர், அதேபோல 84 வயதுடைய தந்தை ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதியின் மனைவி காரப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்து நிலையில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். புகையிரத சமிச்சைகள் செய்த நிலையில் முச்சக்கரவண்டி தண்டவாளத்தின் ஊடாக பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. அதாவது புகையிரதம் வருகிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற சமிச்சைகள் அங்கே நிலையில் காணப்பட்டதாகும். இந்த நிலைக்குத்தான் அந்த புகையிரதம் பெறுவதை கவனிக்காது முச்சக்கர வண்டி அந்த பாதுகாப்பற்ற
தண்டவாளத்தை கடமையை புகையிறத கடமையை கடக்க முற்பட்ட போது இந்த விபத்து சமபெந்திருப்பதாக அங்கே தினக்குரல் பத்திரிகை செய்திகளை தந்திருப்பதை நான் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை எந்த நேரத்திலும் நாம் பதவி நீக்கப்படலாம். அமைச்சர் உதயகமன் விளங்குகின்ற அகந்த விடயங்களையும் பார்க்கலாம். ஜோதனவி மின் உற்பத்தி நிலையம் மற்றும் எல்என்ஜி விநியோகம் என்பவற்றை அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்கியமைக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாகவும் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியுள்ளதால் எங்கள் மூவரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கும் முடிவை ஜனாதிபதி எந்த சந்தர்ப்பத்திலும் எடுக்கலாம் எனவும் அமைச்சர் உதயகமன் விழா தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவிக்கின்ற மேலதிக விடயங்களையும் இங்கே பார்க்கின்ற போது நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ மற்றும் மின்சக்தி அமைச்சர் காமினி லொகுகி ஆகியோருக்கு மின்சார நெருக்கடியை சமாளிக்க எடுக்க வேண்டிய முடிவுகள் குறித்து நான் தனிப்பட்ட முறையில் அறிவித்திருந்தாலும் அதனை ஊடகங்களிடம் கூற முடியாது என்று எரிசக்தி அமைச்சர் உதயகமன் பிள்ளை தெரிவித்திருக்கிறார். விமல் வீரவன்ச மற்றும் வாசுதேவ நாணயக்கர் ஆகியோரை போன்று எனக்கும் அரசாங்கம் மற்றும் அமைச்சு பதவிகளை விட நாடே முக்கியம். அமைச்சு பதவி பறிபோனாலும் அரசாங்கம் இல்லாமல் போனாலும் எனக்கான நாட்டை இல்லாமல் செய்ய முடியாது என்று உதயகமன் பிள்ளை தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் காணப்படும். தாங்கள் ஜோதனை தொடர்பாக நீதிமன்றத்தை நாடியதனால் தங்களுடைய பதவிகளும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் உதயகமன் பிள்ளை. தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களை இங்கே பார்க்கிற போது ஜெனீவாவில் இம்முறை இலங்கைக்கு கடும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஐநா வதுவிட பிரதிநிதியிடம் கூட்டமைப்பு கோரிக்கின்றவாறாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. இம்முறை மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் மூலமாக முன்வைக்கப்படும் எழுத்து மூல ஆவணத்தில் கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்பட வேண்டும், பொறுப்பு குரலை வலியுறுத்த வேண்டும் என ஐநாவின் இலங்கைக்கான வதுவிட பிரதிநிதி கேனா சிங்கருடனான சந்திப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வடக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐநா வதுவிட பிரதிநிதி கேனா சிங்கரை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்திருக்கிறார்கள். அவை தொடர்பாக இங்கே பார்க்கலாம் மேலதிகமான விடயங்களையும். அதாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், நேற்று தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் சந்திப்பு இடம்பெற்றது. இன்றைக்கு தான் நேற்று தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிகளுடன் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவே சினராஜா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இங்கே தினக்குரல் பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் பொறுப்பு குரல் விடயத்தில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து எமது அதிருப்தியையும் அதே போல பொறுப்பு குரல் விடயத்தில் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஏமாற்று செயற்பாடுகள் குறித்தும் எமது நிலைப்பாட்டை ஐநாவின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி கெனா சிங்கராமையாரிடம் எடுத்துக் கூறினோம். 46-1 பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இம்முறை புதிதாக பிரேரணை எதுவும் நிறைவேற்றப்படாது. ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் எழுத்து மூல அறிக்கையில் கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும், அதனை உறுதிப்படுத்த தற்போது இலங்கையில் இடம்பெறும் சில மோசமான நகர்வுகள் அவதானிக்கப்பட வேண்டும் என்பதை கூறினோம். குறிப்பாக பயங்கரவாத தடைச்சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக அரசாங்கம் கூறினாலும் இந்த திருத்தத்தில் எந்தவித ஆரோக்கியமான முன்னேற்றமும் இல்லை. பயங்கரவாத தடைச்சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் கூறப்பட்டுள்ள போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை அவ்வாறே வைத்துக் கொண்டு எந்தவிதமான தீர்வுகளும் கிடைக்காத வகையில் சில மாற்றங்களை செய்வதானது அரசாங்கத்தின் குரோத தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள எமது இளைஞர்கள் வடக்கு கிழக்கில் தமிழர் பூமியில் அனாவசியமான சிங்கள குடியேற்றம் குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளோம். இந்நிலையில் இம்முறை மனித உரிமைகள் பேரவையில் உயர்ஸ்தானிகர் மூலம் முன்வைக்கப்படும் எழுத்து மூல ஆவணத்தில் கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்பட வேண்டும், பொறுப்பு குரலை வலியுறுத்த வேண்டும் என்பது ஐநாவின் இலங்கைக்கான வதுட பிரதிநிதி கெனா சிங் ராமையாரிடம் வலியுறுத்தியிருந்ததாகவும் தமிழக தலைவர் மாவை சீனராஜா குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பேசியிருக்கப்பட்டிருந்தால் இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே பார்க்கலாம். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பாக தலையிட இந்தியாவுக்கு சட்ட ரீதியான உரிமை உண்டு. இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே கச்சா திட்டது பாரதமே தவிர தமிழ் தலைவர்களோ புலிகளோ அல்ல என்று விக்னேஸ்வரன் தெரிவித்துக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். தமிழர்களின் பிரதிநிதிகளோ அல்லது விடுதலை புலிகளின் தலைவர்களோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. இந்தியாவே தமிழர்கள் சார்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. எனவே இலங்கை அரசாங்கம் நாடளாவிய ரீதியில் சிங்கள பௌத்த பெரும்பான்மை அரசாங்கத்தை உருவாக்க முயற்சிக்கும் போது வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் சார்பாக தலையிடுவதற்கு இந்தியாவுக்கு சட்ட ரீதியான உரிமையும் தார்மீக கடப்பாடும் உள்ளதென வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் ஜால் மாவட்ட எம்பியுமான சிபி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற அந்த விடயங்கள் இங்கே 7வது பக்கம் நோக்கி நகர்கிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற முழக்கத்தின் கீழ் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற
சிங்கள பௌத்த அரசாங்கத்தை அமைப்பதற்காக புதிய அரசமைப்பை கொண்டு வருவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் ரகசிய நோக்கங்களை சுட்டிக்காட்டும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்புவதற்கு 7 தமிழ் கட்சிகளும் தீர்மானித்திருந்ததாக அவர் விவரித்திருக்கிறார். 7 தமிழ் கட்சிகளின் கடிதம் இந்திய பிரதமர் மோடிக்கு அனுப்பப்பட்டதற்கும் உத்தேச புதிய அரசமைப்பிற்கும் ஏதாவது தொடர்புள்ளதா என அவரிடம் எழுப்பப்பட்டிருந்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுகிறார். அவர் வழங்கியிருக்கிற பதில்களை பார்க்கலாம். அநேகமாக வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் தொடர்பாக புதிய அரசமைப்பில் பயனுள்ள மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. 1972 மற்றும் 78 ஆண்டு இரண்டு முன்னிய அரசியலமைப்புகள் மீதான விவாதத்தை தமிழ் நாடாளுமன்றங்களால் உத்தியோகபூர்வமாக எதிர்க்கவும் புறக்கணிக்கவும் மட்டுமே முடிந்தது. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்காத அரசமைப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதில் இருந்து தடுக்கக்கூடியதாக எதுவும் சாத்தியமற்றதாக இருந்தது. இம்முறையும் சிங்கள பெரும்பான்மை அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பேசும் மக்களின் உள்ளக சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்காமல் அவர்களின் நலன்களுக்கு விரோதமான அரசியலமைப்பை கொண்டு வரும். 1978 ஆண்டு ஒற்றையாட்சி அரசமைப்பு இன்று தமிழ் பேசும் மக்களுக்கு வழங்கும் ஒரே ஒரு வலுக்குறைந்த நன்மை 13வது திருத்தமாகும். 1987 ஆண்டு மாகாண சபை முறையை அறிமுகப்படுத்தி வடகிழக்கில் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு அரசியல் நன்மைகளை வழங்குவதற்கு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போதிலும் அதனை அமுல்படுத்தும் போது ஜனாதிபதி ஜிஆர் ஏவத்தின நாடலாவி ரீதியில் மாகாண சபை முறைமையை பிரயோகிப்பதை தேர்ந்தெடுத்தார். இப்போது அவர்கள் மாகாண சபைகளை வெள்ளை யானை என்று குறிப்பிடுகிறார்கள். சிங்களவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அவ்வாறு இருக்கக்கூடும். ஆனால் வடக்கு கிழக்கு தமிழர்கள் முஸ்லீம்கள் மற்றும் மலையக மக்களின் பார்வையில் அவர்களின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாகாண சபை மட்டுமே உறுதியான சட்ட ரீதியான நிறுவனமாக உள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர்களின் பார்வையில் மாகாண சபை முறைமையை எடுத்துவிட்டால் இந்த நாட்டில் நாம் மற்றொரு சிறுபான்மை இடமாக மாறிவிடுவோம். உண்மையில் வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மையாக உள்ளார்கள். 7 மாகாணங்களிலும் உள்ள பெரும்பான்மையினர் 2 மாகாணங்களிலும் உள்ள பெரும்பான்மையினரை முழு தீவு முழுவதும் சிறுபான்மையினராக மாற்ற முடிந்தது. தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளனர். ஒரு பழமையான மொழியை பேசுகிறார்கள். தீர்க்கமான தாயகங்களை கொண்டுள்ளனர். பெரும்பான்மையான சிங்களவர்களிடமிருந்து வேறுபட்ட மதங்களையும் கலாச்சாரங்களையும் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சர்வதேச உடன்படிக்கைகளின் அடிப்படையில் தமிழர்களுக்கு சுயந்திர உரிமை உண்டு. வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு முழுமையான அதிகார பகிர்வை வழங்காமல் ஒற்றையாட்சி அரசமைப்பில் இருந்து 13வது திருத்தத்தை நீக்கினால் எங்களுடையது என்று அழைக்கக்கூடிய எந்த ஒரு உறுதியான சட்டரீதியான நிறுவனமும் இல்லாமல் நாங்கள் நிராதரவாகி விடுவோம். நாங்கள் அறிமுகப்படுத்த முயற்சியிருந்த பிரயோசனமான பொருளாதார திட்டங்களை அரசாங்கம் அதனது தரப்பில் தடுத்து ஊறு விளைவித்த போதிலும் வடமாகாண முதலமைச்சர் ரீதியில் வடக்கில் மாசுபடுத்தும் திட்டங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு விரும்பத்தக்காத சக்தியின்மை கொண்ட முயற்சிகளை எங்களால் தடுக்க முடிந்தது. வடகிழக்கு மக்களை பொறுத்தவரையில் மாகாண சபையை வலுக்குறைந்ததாகவும் வினைத்திறனற்றதாகவும் இருந்த போதிலும் ஏனைய இடங்களிலும் பெரும்பான்மை சிங்களம் பேசும் இடங்கள் என்பதற்கு மாறாக தமிழ் பேசுபவர்கள் என்ற சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வடக்கு கிழக்கு மக்களுக்கு இப்போதும் வழங்குகின்றது. மாகாண சபை அகற்றினால் வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களை இலகுவில் சிறுபான்மையினராக முழு நாட்டிலும் கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாடு ஒரே சட்டம் என்ற கருத்துடானது புதிய அரசமைப்பில் மாகாண சபைகளை கைவிடுவதை கற்பனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு முன்னோடியாக இருக்கிறது. மாகாண சபை முறைமையை நீக்குவதை புதிய அரசமைப்பு உள்ளடக்கம் கொண்டிருக்கிறது என்று சிங்கள பத்திரிகைகள் வெளிவந்திருந்த செய்திகளை அமைச்சர்கள் இப்போது மறுத்திருக்க வருகிறார்களே. நாங்கள் மோடிக்கு எமது கடிதத்தை அனுப்பிய போது இதனையே ஒன்றை கூறியிருந்தோம். புதிய அரசமைப்பின் முழு நோக்கமும் 13வது திருத்தத்தை நீக்கி இலங்கை விவகாரங்களில் இந்தியா குரல் கொடுப்பதை தடுப்பதாகும். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் போது இந்தியா இலங்கைக்கு உதவவில்லை என்றால் கொழும்பு அரசுக்கு பாதகமான எதுவும் நடந்திருக்கும். அந்த நேரத்தில் இலங்கைக்கு இந்தியாவிடம் உதவி கேட்பதை தவிர வேறு வழிகள் இல்லை. இப்போது சீனாவினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டது போல இந்தியா தனது பங்குக்கு தமிழர்கள் சார்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது தமிழர்களின் பிறந்தைகளோ அல்லது புலிகளின் தலைவர்களோ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. எனவே இலங்கை அரசாங்கம் நாடளாவிய ரீதியில் சிங்கள பௌத்த பெரும்பான்மை அரசாங்கத்தை உருவாக்க முயற்சிக்கும் போது வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்களின் சார்பாக தலையிடுவதற்கு இந்தியாவுக்கு சட்ட ரீதியான உரிமையும் தார்மீக கடப்பாடும் உள்ளது. 13வது திருத்தத்தை அமல்படுத்துமாறு கோரியமை அது தமிழர்களாக எமக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கியதற்காக அல்ல, மாறாக அது அகற்றப்பட்டால் நாம் முற்றிலும் சக்தியடைவுள்ளாகி விடுவோம் என்பதற்கு
என்பதற்காகவே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு பாதகமாக இடம்பெறும் எந்த ஒரு விடயத்தையும் கேள்விக்குட்படுத்தும் வகையில் மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்திய பூர்வாங்க கலந்துரையாடல்களில் பங்கேற்றவராக இப்போது இந்தியாவை நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். வடகிழக்கை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கம் ஒரு தலைபட்சமாக மாகாண சபைகளை நீக்க முடியாது, 13வது திருத்தத்தை அமல்படுத்துமாறு கூறுவதன் மூலம் எமது இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நாங்கள் தேடவில்லை, நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை மாகாண சபைகளை வைத்திருக்க முயல்கிறோம், நாங்கள் கருதும் நிரந்தர தீர்வுக்கு கூட்டு சமூகமே தவிர குறைவானது அல்ல. இலங்கையில் பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச சமூகத்துக்கு தார்மீக கடமை உள்ளது. இலங்கையின் பழங்குடி மக்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படும் போது பாரபட்சம் காட்டப்படும் போதும் அலட்சியமாக இருக்க முடியாது, பயங்கரவாத அலட்சியம் தொடர்ந்திருப்பது அரசாங்கத்தின் திட்டங்களை குறிக்கின்றது போன்ற கல்லூரியோட கருத்துக்களையும் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய அந்த கேள்வி பதில் அறிக்கையில் நீண்ட ஒரு உரையினை அவர் நின்ற ஒரு கருத்து பகிர்வை முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறீர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கிற போது ஆரம்ப பிரிவுக்கு விடுமுறைகளை, ஏனைய பாடசாலைகளுக்கு ஒரு மாத விடுமுறை என்ற மாறாக செய்திகள் சுட்டிக்காட்டப்படுகிற விரைவாக பார்க்கலாம். காப்பாத உயர்தர பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் ஏனைய வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டாலும் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. அத்தோடு கள்ளச்சந்தையில் பெற டொலர் வடகொரியாவில் ஆயுதம் வாங்கினோம் நிதியமைச்சர் வசில் ராயபக்ஸ் என்ற வரணி செய்தியோடு இங்கே காணப்படுகிறது. அதேவேளை உதயன் பத்திரிகை பொறுத்தவரையில் மக்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் அபிவிருத்தியுடன் நிறுத்துக சால்செபி வலியுறுத்தி போன்ற விடயங்களும், மன்னாரை காப்பாற்ற ஒன்றுபட்டு எதிர்ப்போம் என்று செல்வமம்பி அழைவு போன்ற விடயங்களும் இன்று உதயன் பத்திரிகையுடைய 3வது பகுதியிலே பார்வையிடக்கூடிய செய்திகளாக இருக்கிற நேரத்தில் இந்த விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சி என்று நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இன்று பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக நேற்றைய நாளிலே பதிவாகிய மீனவ அமைப்புகளுடைய போராட்டங்கள் தொடர்பான செய்திகள் தான் இன்று பெரும்பாலும் பத்திரிகைகள் இடம்பெற்றது. எங்களுடைய டான் நியூஸ் என்ற எங்களுடைய முக புத்தக தளத்துக்கு சென்றால் நீங்கள் இந்த போராட்டம் தொடர்பாக விரிவாக காணொலிகள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலிருந்தும் விடுபட்டுக் கொள்கிறேன். வணக்கம்.